கோவை மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் நந்தகுமார் மீது அதிமுகவினர் நடத்திய தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி பதவிகளுக்கான இடைத்தேர்தல் வியாழக்கிழமையன்று நடக்கிறது. செவ்வாய்க்கிழமையன்று தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் வெளியூர் நபர்கள் அவரவர் ஊர்களுக்கு புறப்பட்டனர். கோவை மேயர் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி தலைவர் பழனிராஜன் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் புதன்கிழமையன்று ஊர் திரும்புவதற்காக சௌரிப்பாளையம் பகுதியில் தனது காருடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பாரதிய ஜனதா வேட்பாளர் நந்தகுமார் ஓட்டுப்பதிவு நடக்க ஒருநாள் மட்டுமே உள்ள நிலையில் வெளியூர் ஆட்கள் இங்கு நிற்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆளுங்கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூறி பழனிராஜனிடம் வாக்குவாதம் செய்தார். உடனடியாக கோவையை விட்டு வெளியேறாவிட்டால் போலீசாரிடம் புகார் அளிக்கப்படும் என்றும் நந்தகுமார் கூறிய போது அங்கு இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு மோதல் நிலவியது. தேர்தலினுடைய பிரச்சாரம் நேற்றைய தினம் 5 மணியுடன் முடிவடைந்தது. இன்றைய தினம் கூட இந்த சமயத்திலும் கூட வெளியூரைச் சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த சௌரி வளையத்திலே தகவல் தெரிந்து வந்தபொழுது நகர போடிநாயக்கனுடைய சேர்மன் இங்கே வண்டி அவருடைய வண்டி TN60T5252 என்ற ஸ்கார்பியோ வண்டியிலே அவரும் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரும் சேர்ந்து இந்த தேர்தல் பணியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்கும் பொழுது நீ யாரான் கேட்கறதுக்கு கேட்டு என்னை தள்ளிவிட்டு என்னை தாக்கினார்கள், கொலை மிரட்டல் விட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும். கோவையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்போடு அனுப்பப்பட்டது. பதற்றமான ஓட்டுச்சாவடி பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.